சென்னை சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோவில் குளம் அருகே திடீரென டிரான்ஸ்பார்மர் பலத்த சத்தத்துடன் வெடித்தது. இதனால் அந்த பகுதியே கரும்புகை மண்டலமாக மாறியதால் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நித்யானந்தனிடம் கேட்கலாம். நித்யானந்தன், சொல்லுங்க, டிரான்ஸ்பார்மர் திடீரென்று வெடித்துச் தெரியதால் கோவில் அருகே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தெரித்து ஓடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கே தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைக்கும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, காலை நேரத்தில் காரணீஸ்வரர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பக்தர்கள் வந்து வழிபடுவது என்பது வழக்கம். ஆனால் கோவில் குளக்கரையை சுற்றிலும் பல்வேறு வாகனங்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், 2-3 வாரங்களாக தொடர்ச்சியாக வாகனங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறதாகவும் பக்தர்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அங்கிருந்த டிரான்ஸ்பார்மர் திடீரென பழுதாகி வெடித்ததன் காரணமாக கரும் புகை மண்டலமாக அந்த பகுதியை மாறி இருக்கிறது. அதன் பிறகாக தீயணைப்பு வாகனம் உள்ளே வந்து அந்த தீயை அணைப்பதற்கு முன்னதாகவே அரை மணி நேரத்திற்கு மேலாக தீயணைப்பு வாகனமே உள்ளே வர முடியாத அளவிற்கு வாகனங்கள் சுற்றிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது போக்குவரத்து காவலர்கள் அங்கு வாகன நிறுத்தத்தை நிறுத்தக்கூடாது என்று பதாகைகள் வைத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த பகுதியில் சுற்றி இருப்பவர்கள் வாகனங்களை நிறுத்தி வைத்ததன் காரணமாக கோவில் குளத்திற்கு அருகாமையில் இந்த ஃபயர் சர்வீஸ் வாகனமும் உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழலுக்கு ஏற்பட்டு அரை மணி நேரத்திற்கு பிறகாக உள்ளே வரும்பொழுது தீ விபத்தை அதாவது வெடித்து சிதறிய அந்த டிரான்ஸ்ஃபார்மரிலிருந்து வெளியான அந்த தீயின் காரணமாக அருகாமையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த ஸ்கார்பியோ வாகனம் ஒன்றும் பழுதாகி அங்கும் கரும் புகை மூட்டம் ஏற்பட்டு அதுவும் எரிந்து முற்றிலுமாக நாசமானது. அதற்குள்ளாக ஸ்ரீநகர் மற்றும் சைதாப்பேட்டையிலிருந்து வந்த 2 தீயணைப்பு வாகனங்களிலிருந்து வந்த 30-க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக அந்த டிரான்ஸ்ஃபார்மரிலிருந்து வெளியேறின. அந்த கரும் புகையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதன் பிறகு ஸ்கார்பியோ வாகனத்தில் ஏற்பட்டிருந்த அந்த தீயை முழுவதும் அணைத்தனர். அதன் பிறகாக அந்த பகுதியில் ஒரு 20 நிமிடத்திற்கு போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டு அதன் பிறகாக தகுதி நிலைக்கு திரும்பியதற்கு பிறகாக போக்குவரத்து என்பது சீராக தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த குளக்கரையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியிலும் 4 பகுதியிலும் அதாவது எங்கோ செல்பவர்களெல்லாம் கூட வாகனங்களை அங்கு நிறுத்திவிட்டு செல்வதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் கடுமையாக இருப்பதாக குளத்தை சுற்றி கடைகள் வைத்திருக்கக்கூடிய அங்கு கடைக்காரர்களும் பொதுமக்களும் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டுகொள்ள வேண்டிய போக்குவரத்து காவலர்கள் கண்டுகொள்ளாமல் சாலையில் பல்வேறு இடங்களில் நின்று கொண்டு இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடிய ஹெல்மெட் அணியாமல் செல்பவர்களை படம் எடுத்து அவர்களுக்கு அவருடைய மொபைல் எண்களுக்கு வாகன பதிவெண்களுக்கு குறிப்பிட்டு ஃபைன் அனுப்பி அதாவது அபராதம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் சேர்த்து கவனம் செலுத்த வேண்டும் என்பது அந்த பகுதி பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. அதே நேரத்தில் தீ விபத்து காலை நேரத்தில் அதாவது அலுவலகங்கள் செல்லக்கூடிய நேரத்தில் ஏற்பட்டதன் காரணமாக யாருக்கும் எந்த விதமான காயமும் இல்லாமல் அந்த பகுதி என்பது தீயணைப்பு வீரர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்.